Wonders of the World series oda end ku nama vandachu andha vagaila innikku nama paaka pora last wonder Jordan la irukkira oru famous ana Christian pilgrimage site a vilangittirukka Petra abdingra wonder pathi dhaan naan unga Subhashini Jagan and idenoda channel Eagle's Angle vaanga video ku la polam. First, the Petra was constructed by architects Christianity and the Christian pilgrimage site. This is a Christian pilgrimage site. This is the value of Moses. Petra Christians க்கு ஒரு ஃபேமஸான ஒரு pilgrimage site-ஆ விளங்கிட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கு அடுத்து என்னன்னு இந்த பெட்ராவை விசிட் பண்ணக்கூடிய pilgrims இல்லனா மக்கள் tourist மக்கள் இதுல கார் இல்லனா எந்த விதமான vehicle transport-உம் யூஸ் பண்ண முடியாது இங்க இருக்கக்கூடிய மேஜரான transport-ஏ animals மட்டும்தான் அதாவது camel horses donkey இது மூலமா தான் மக்கள் இங்க travel பண்ண முடியும் இதுக்கு என்ன காரணம் அப்படினா பெட்ராவோட geography தாங்க ஆமா பெட்ரா முழுக்க முழுக்க நிறைய rocks-ஆல உருவாக்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய major constructions rocks-அ carve பண்ணி தான் construct பண்ணிருப்பாங்க இந்த rocks rose color ல இருக்கக்கூடிய காரணத்தினால பெட்ராக்கு ரோஸ் சிட்டி அப்படினு இன்னொரு பேரும் இருக்குது அது மட்டும் இல்ல பெட்ரா 312 BC ல இருந்தே இருந்தா கூட 1812 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிட்டி இருந்தது யாருக்குமே தெரியாது அப்புறம் 1812 ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விஸ் எக்ஸ்ப்ளோரர் ஆன ஜோஹான் லுட்விக் பர்காட் அப்படிங்கறவர் இந்த பிளேஸ விசிட் பண்ணி ரீடிஸ்கவர் பண்ணி உலகத்துக்கு காட்டினாரு இந்த காரணத்தினாலயும் கூடவே இப்போ வரைக்கும் ஆர்க்காலஜிஸ்ட் வந்து பெட்ரால 15% மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் பெட்ராக்கு லாஸ்ட் சிட்டி அப்படினு இன்னொரு பேரும் இருக்குது இந்த பெட்ரால மூணு டிஃபரண்ட் சிவிலைசேஷன்ஸ் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒன்னு வந்து எடோமைட்ஸ் அடுத்து நபாட்டியன்ஸ் அடுத்து ரோமன்ஸ் ஆனா இந்த மூணு சிவிலைசேஷன்ஸ்லயும் நபாட்டியன்ஸ்க்கு தான் பெட்ரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சிட்டியா இருந்திருக்குது இன்னும் சொல்லணும்னா நபாட்டியன்ஸோட கேபிடல் சிட்டியே இந்த பெட்ரா தான் இப்போ இருக்கக்கூடிய மேஜரான ரிமைன்ஸ் எல்லாமே நபாட்டியன்ஸ் விட்டுட்டு போனதுன்னு நம்பப்படுது அது மட்டும் இல்ல ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல பெட்ரா வந்து ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சிட்டியா விளங்கிட்டு இருந்திருக்குதுங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரா ரெட் சி அண்ட் டெட் சீக்கு நடுவுல இருந்ததுதான் இதுக்கு காரணம் இதனால ஈஜிப்ட் அரப் மற்றும் சிரியா போன்ற மூணு விதமான கண்ட்ரீஸ்க்கு இது ஒரு மேஜரான மீட்டிங் பாயிண்டா இருந்திருக்குது கூடவே சைனால இருந்து வந்த சில்க் இந்தியால இருந்து வந்த ஸ்பைசஸ் அப்புறம் அரப்ல இருந்து வந்த வாசனை பொருட்கள் எல்லாத்துக்குமே இந்த பெட்ரா தான் ஒரு மைய பகுதியா விளங்கிட்டு இருந்ததாகவும் நம்பப்படுது இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பெட்ராக்கு இருந்தா கூட இந்த பெட்ரா ஆயிரக்கணக்கான கல்லறைகளுக்கு ஒரு வீடா இருந்ததுன்னு நம்புறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நபாட்டியன்ஸ் இறந்தவங்களை கௌரவப்படுத்துற ஒரு பழக்கத்தை கொண்டவர்களா இருந்திருக்காங்க சோ பெட்ரா சிட்டியை சுத்தி ஆயிரக்கணக்கான கல்லறைகளை நபாட்டியன்ஸ் உருவாக்கியிருக்காங்க இதுல முக்கியமான கல்லறை என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா த ட்ரெஷரி அப்படிங்கிற கல்லறை இந்த கல்லறை 2000 வருடங்கள் பழமை வாய்ந்தது அது மட்டும் இல்ல இந்த கல்லறைகள்ல கடவுளோட படங்கள் இருக்கிறது மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க நபாட்டியன்ஸ் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இறந்தவங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளியை கம்மிப்படுத்துறது தான் நபாட்டியன்ஸோட முக்கிய குறிக்கோளா இருந்ததுன்னு நம்பப்படுது அது மட்டும் இல்ல பெட்ரால இருக்கக்கூடிய மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல வழிபாட்டு தலங்கள் எல்லாமே சோலார் பேட்டர்ன்ஸை அலைன் பண்ணி தாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நபாட்டியன்ஸ் சூரியனை வழிபடுற ஒரு பழக்கத்தை கொண்டவர்களா இருந்திருக்காங்க அதனால அவங்களோட மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் வழிபாட்டு தலங்கள் சோலார் பேட்டர்ன்ஸை அலைன் பண்ணி தான் இவங்க பிளானை பண்ணிருப்பாங்க இந்த பெட்ரால ஒரு மேசிவான ஒரு தியேட்டர் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஆமா இந்த தியேட்டர் வந்து கிரீக் ஸ்டைலான ஹெலினிஸ்டிக் மாடல்ல கட்டப்பட்ட தியேட்டர் இந்த தியேட்டர்ல 5000 to 8000 மக்கள் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிளான் பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல இவ்வளவு பெரிய ஒரு மேசிவ் தியேட்டர் கட்டியிருக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெட்ரா அழிஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு எர்த்குவேக் ஆமா 363 AD வந்த ஒரு மேசிவான எர்த்குவேக் பெட்ரா அப்படிங்கிற சிட்டியை மொத்தமாவே அழிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்த மக்கள் அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டாங்க இவ்வளவு முக்கியமான ஒரு ட்ரேடிங் சென்டரா இருந்த பெட்ரா அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு லாஸ் சிட்டியாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த பெட்ராவை நேரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்தியானா ஜோன்ஸ் அந்த லாஸ்ட் க்ரூசேட் அப்படிங்கிற மூவியை கண்டிப்பாக பாருங்கள் இந்த மூவியோட எண்டு சீன் இங்கே தாங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க இது பெட்ராவோட அழகை மொத்தமாகவே அந்த மூவியில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இது தாங்க பெட்ரா பற்றின சிறப்பு அம்சங்கள் ஓகே நம்ம வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் சீரிஸோட எண்டுக்கு வந்தாச்சு என் மற்ற வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் பற்றின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட வேறோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோடய உங்களை மீட் பண்ண வரேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த டாட்டா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் சுபாஷினி ஜெகன்